கடந்த 8 வருஷத்தை தாண்டி இந்த வருஷம் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படினு சொல்றாங்க. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணும் முடியல. ஏ சுத்தமா முடியல. ஏன் வெளியில வந்தான்னு ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. ஹாப்பியா வெளியில போலானா இந்த வெயில்னால இதுவும் முடியல அப்படின்ற மாதிரி பிளான்ஸ் கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு. ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அனோயிங்கா. இதெல்லாம் பண்ணா சேஃப் பண்ணிக்கலாம் பா இந்த வெயில் அப்படின்னா சொல்லி ஹைட்ரேட் பண்ணிக்கலாம். நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும், ஜூஸ் குடிங்க, வெளியில் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்க தேவையில்ல, எதுவும் ஐஸ்ல வச்சு எல்லாம் சாப்பிடாதீங்க, ஹைட்ரேட்டடா இருங்க. தண்ணி எங்க போனாலும் தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க கையில. மாலுக்கு வந்தோம் இன்னைக்கு மார்னிங். சோ வெயில் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெளியில வரணும், சும்மா கூட இருந்துடலாம் உள்ள, பட் வெளில வர வேணாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அப்படி டிசி ஆகுது, ரோட்ல போனா அப்படி கிறுக்கு இருக்குன்னு தலை சுத்துது. மைக்ரேன்ஸ் இருக்கவங்க, சைனஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ரொம்ப சஃபர் பண்றாங்க. கோர்ஸ் குளோபல் வார்மிங் இஸ் எ மேஜர் ரோல். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கிளாஸ்க்கு வந்து சன்ரைஸ் முன்னாடி கிளம்பிட்டாதான் உண்டு, அதுக்கப்புறம்னா லீவு தான் போடுறேன் நான், முக்கால்வாசி கிளாஸ்க்கே போறது இல்லை. அப்படி இல்லைன்னா ஈவினிங் தான் வெளியே வரும், மற்ற நாள் ஃபுல்லா வீட்லேயே தான். அதுவும் சம்மர், இந்த வெயில்னால ரொம்ப லேசியா இருக்கு, எங்கேயும் வெளில போக தோணல, வேர்க்கும், வேலை செஞ்சா வேர்க்கும். டிரைவிங் டூ வீலர் வச்சிருக்கவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னதான் கவர் பண்ணாலும் கையெல்லாம் எரியுது, கொஞ்ச நேரம் டிராபிக்ல நின்னா அப்படி பர்ன் ஆகுற மாதிரி எரியுது.